வெல்கம் டு குரு ரமணா கிச்சன். இன்னைக்கு நம்ம சுவையான மத்தி மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுங்கிறத பார்ப்போம். தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்த்தரலாம். சுத்தம் செய்த மத்தி மீன், ஊற வைத்த புளி, உப்பு, தனி மிளகாய்த்தூள், குழம்புத்தூள், மஞ்சத்தூள், வெந்தயம், தேங்காய், சோம்பு, கருவேப்பிலை, தக்காளி, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம். செய்முறையை பார்த்துடலாம். மத்தி மீன் அரை கிலோ, அதற்கு தேவையான அளவு புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் தேவையான அளவு, குழம்புத்தூள் 1/2 ஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன். மீன் குழம்புக்கு தனி மிளகாய்த்தூள் தான் அதிகமாக சேர்த்துக்கணும். உப்பு தேவையான அளவு, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூட தக்காளி, பச்சை மிளகாய், ரெண்டு கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒன்றா நல்லா அப்படி கையால் நல்லா கரைச்சி விட்டுங்க. இப்படி நல்லா கையால் கரைச்சிங்கன்னா தான் நல்லா மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை மிளகாய், தக்காளி, கருவேப்பிலை மூணையும் நல்லா கரைச்சி விட்டுங்க. நல்லா கரைச்சாச்சு. வாங்க இப்போ குழம்பு ரெடி பண்ணிடலாம். இப்போ மண் சட்டி சூடாயிடுச்சு, அது கூட நம்ம ஆயில் சேர்த்துருக்கோம். இப்போ ஆயில் சூடாயிடுச்சு, அது கூட வெந்தயம் சேர்க்கணும். வெந்தயம் நல்லா செவந்து பொன்னிறமாக வரட்டும். வெந்தயம் பொன்னிறமாக வந்துடுச்சு. இப்போ அடுத்து நம்ம சின்ன வெங்காயம் சேர்க்க போகிறோம். நல்லா சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். நல்லா கோல்டு கலராக வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நல்லா சவந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க குழம்பு எடுத்து அதில் மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். இப்போ மூடி வச்சுருவோம். ஒரு 10 நிமிஷம் குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆகிட்டு குழம்பு நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இப்போ மாங்காய் சேர்த்துப்போம். மாங்காய் வேணுங்கிறவங்க சேர்த்துக்கலாம். மீன் குழம்புக்கு மாங்காய் சேர்த்தா மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், மணமாக இருக்கும். அதுக்காக தான் மாங்காய் சேர்க்குறது. குழம்பு நல்லா இப்போ கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ மாங்காய் வந்துடுச்சான்னு பார்ப்போம். இப்போ மாங்காய் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் தேங்காய் சோம்பு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம். குழம்புல இதை மிக்ஸ் பண்ணிப்போம். தேங்காய் தேவைனா சேர்த்துங்க, தேவையில்லைன்னா சேர்க்க வேண்டாம். இப்போ நல்லா குழம்பு நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுங்க. இப்போ சுத்தம் பண்ண மத்தி மீனை ஒரு ஒரு பீஸாக எடுத்து குழம்புல சேர்த்துங்க. இந்த மத்தி மீன் குழம்ப இந்த மெத்தடில் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மீனை சேர்த்தாச்சு. இப்போ கொதி வர வர மூடி வச்சுருவோம்.
ओपन पड़ी पापम कुछ ना कुछ ना वासम मीन वंदिरचानु पापम मीन ना वंदिरचि अलसी वज कल रेत सेप अफ मीन कु रेडी आडियो उड़ीचर लाइक पूुंग शेर पड़ूंग कमेंट पड़ूंग सब्सक्राइब पड़ूंग नंबर वनकम।